இந்த பதிவு முன்னாள் தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் தலைவர் அல்தாபி அவர்களுக்கு. அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் வந்து தலைமைக்கு வேண்டுகோள் என்பதை விட சில கட்டுப்பாடுகளை அவர்கள் சொல்வதை இது போன்ற ஃபேஸ்புக்கில் பார்க்க முடிந்தது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்தாபி அவர்கள், நீங்கள் இந்த ரமதான் மாதத்திலே கேப்டன் டிவியில் பதிவு செய்ததை சில பல மக்கள் பார்த்தார்கள். அதை வைத்து நீங்களும் தப்பு கணக்கு போட்டிருக்கிறீர்கள் என் போன்றவர்களெல்லாம் முதலாவதாக பார்ப்பது சுன்னல் ஜமாத் ஆலிம்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அதை சொல்லுவதை கேட்பது, இந்த தவ்ஹீத் ஜமாத் என்ன சொல்கிறது என்பதை கேட்டு இதில் எது சரி என்பதை எது தவறு என்பதை புரிந்து கொண்டு நாம் சரியான வழியில்தான் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு நடக்கிறோம். அதுபோன்று இவர் என்ன பேச வருகிறார் என்று நிறைய தவ்ஹீத் ஜமாத் சகோதரர்களே உங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்பார்கள். அதுபோன்று நீங்களும் கொம்பு சீவிடப்பட்டு இப்பொழுது உங்கள் பின்னால் இந்த ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்ட பல பேர்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் அவர்களெல்லாம் உங்களிடம் எதிர்பார்த்தது தனியாக ஒன்றை தொடங்குவீர்கள் என்று அவருடைய எண்ணத்திலேயும் நீங்கள் அந்த மண்ணை தூவிவிட்டு நீங்கள் ஒரு இங்கு ஆர்டர் ஒன்றை போட்ட மாதிரி அந்த பதிவுகளை நாம் பார்க்க முடிந்தது. நீங்கள் முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களில் ஜமாத் நீக்கப்பட்டவர்கள், அதாவது பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டு நீக்கப்பட்டவர்கள். நீங்கள் தலைமையை பற்றி கூறுகிறீர்கள், இந்த தலைமையை பொறுத்தவரையில் யாரும் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அதுபோன்று குற்றச்சாட்டுகளை நீக்கியிருப்பார்கள். இந்த தலைமையில் இன்றும் இதை பின்னால் கிளைகளையும் நம்பிக்கொண்டிருப்பது என்ன தெரியுமா? கொள்கை மட்டுமே. உங்களோடு வருவர்கள் உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய நாவினுடைய அந்த ஒரு இது ரசிகத்தன்மையினால் வரலாம். அதை மாதிரி கூட்டம் இந்த தவ்ஹீத் ஜமாத்தி இருக்குமானால் பிஜே சகோதரர் பிஜே அவர்கள் சென்ற மாத்திரத்திலேயே இது சீரழிந்து போயிருக்கும். ஆனால் அப்படி அல்ல. என் போன்றவர்கள் இந்த ஜமாத்திற்காக வேண்டி எவ்வளோ துன்பங்களும் கஷ்டங்களும் நாம் அனுபவித்தோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். 28 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் இந்த ஜமாத்தை உருவாக்குவதற்கு எப்படி கஷ்டப்பட்டோம் என்பது எங்கள் போன்றவர்கள் தான் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நான் தமிழ்நாடு ஜஹவி ஜமாத்துடைய மெம்பர் இல்லை, உறுப்பினர் கூட கிடையாது. இதுபோன்று உறுப்பினர் அல்லாத நானே ஒரு உறுதியான ஒரு எண்ணத்திலும் உறுதியான இதில் இருக்கும் பொழுது தவ்ஹீத் ஜமாத்துக்காக வேண்டி என் போன்று எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அசைக்கவும் முடியாது. சொல்ல போகிறா என்றால், அதாவது தலைமையை விட்டு உங்களை நீக்காச்சு, பிஜே அவர்களும் இந்த நோம்பல் கிடையாது, அவர் குற்றவாளியாக குற்றவாளியாக பின்னால். அதே நேரத்தில் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாதவுடைய கிளைகளிலெல்லாம் அதிகமானவர்கள் வசூல் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பார்த்தோம். எந்த வித ஒரு சரசரப்போ எதுவுமே இல்லை. அப்போ தான் தெரிந்தது இது மக்கள் பூரா ஒரு சரியான ஒரு ஒரு வழிமுறையில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. உங்கள் போன்றவர்கள் சகோதரர் பீஜ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுத்த அந்த குர்ஆன் ஹதீஸை வச்சுக்கிட்டு உங்கள் நாவன்மை கொண்டு தான் நீங்கள் வந்தீங்களே ஒழிய நீங்கள் எதையும் ஆய்வு செய்யவில்லை. நீங்கள் சொன்னீங்க இல்லையா நபி வழியை விட்டு பிறண்டு விட்டாருன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன ஆய்வு செய்தீங்க? அதாவது சம்சுல்லா ரஹமானி நான் கிதாபை பார்த்துருக்கிறேன், அதே மாதிரி எம்ஐ சுலைமான் கிதாபை பார்த்துருக்கிறேன், அதே மாதிரி இவர்களுடைய அப்துல் நாசருடைய கிதாபெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் ஆய்வு செய்து ஒரு கிதாபை நான் பார்த்ததில்லையே. நீங்கள் அவருடைய இதை அப்படியே பிரதிபலித்தீர்கள், அவ்வளோதான். பிஜேவுடைய பயான்களை பிரதிபலித்தீர்கள். உங்களுக்கு என்று சுயமான முறையில் எந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. நாங்கள் இப்போ பார்ப்பதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கிதாபைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இப்போ தொழுகை புத்தகம்னு எடுத்துக்கிட்டால் எம்ஐ சுலைமான் இருப்பார். அதே மாதிரி சொர்க்கத்தின் சாவி தொழுகையின் சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது இதை இவர் அப்துல் நாசர் இருப்பார்கள். அதே மாதிரி ஹஜ்ஜு உம்ரா செய்ய வேண்டும் என்று பார்த்தா சம்சூர் ரஹ்மான் கிதாப் எடுத்து பார்க்க குறித்து இருக்கும். ஆனால் உங்கள் கிதாப்பை நாங்கள் பார்த்ததே இல்லையே. அதே மட்டும் இல்லாமல் இந்த ஜமாத்துக்கு இப்போ நீங்கள் எட்டப்பனாக இருந்தீர்களே, என்ன சொன்னீர்கள், தங்கப்பாலங்கள் இருக்கிறது, பணம் கொட்டி கிடக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்று பசித்தோல் போர்த்திய புலி போன்று நீங்கள் பயானம் செய்கிறீர்களே. அந்த ஏழை எளிய மக்கள் போய் பாருங்கள், கடந்த 10 தினங்களுக்கு முன்பு தான் நான் மீஞ்சூருக்கு போய்விட்டு சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அங்கே விருந்து வைத்து விட்டு வந்தார்கள். அந்த இடத்தில் சென்று நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இது யாரை பாதிக்கும், அங்கு ஏதாவது நடந்தால், அந்த இதை வருமாயிகள் குறைந்தால், அங்குள்ள அத்தனை அந்த வயோதிகள் பாதிக்கப்படும் என்பது கூட இல்லாத முறை எட்டப்பனாக வேலை செய்துவிட்டு எட்டப்பனாக பணி செய்துவிட்டு தலைமையில் உள்ளவர்கள் குறை சொல்கிறீர்களே. கோவை ரஹ்மத்துல்லாஹாகட்டும், அப்துல் ரஹ்மான் பிரதோசி ஆகட்டும், சம்சுல்லா ரஹ்மானி ஆகட்டும், எம்எஸ் ஆகட்டும், எம்எஸ் சுலைமான், எம்ஐ சுலைமான், அப்துல் நாசர் போன்றவர்களாகட்டும், இவர்கள் வேறு யாரும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இல்லை. நாங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்கோம், எங்கள் அருகில் தான் அவர்கள்லாம் இருக்காங்க. யார் இதை மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னதில்லை. அப்படி குற்றச்சாட்டு வந்தாலும் அவர்களையும் தூக்கி போடுறதுக்கு நான் தயாராக இருக்கணும். அதனால் நீங்கள் அது தாய்லாந்துக்கு போவீங்களோ இல்லை குயின்லாந்துக்கு போவீங்களோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களை கொம்பு சீவிட்டுருக்காங்க, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரியாவில் கூர் வாள் என்று. நீங்கள் கூர் மழுங்கிய வாள். அதனால் இந்த ஜமாத்தை பொறுத்த வரையில் அல்லாவின் மாபெரும் கிருபையினால் இதை வந்து யார் எதையும் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லோரும் பெருசாக நினச்சிக்கிட்டாங்களே பிஜே பிஜேன்னு சொல்லி, அவர்களே போன பின்னமும் இன்னும் அதில் உறுதியோடு நிற்கிது பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஜமாத்தினுடைய ஒரு தனித்தன்மை. ஆகையினால் நீங்கள் இதில் ஒரு தொண்டனாக இருக்க முடியும் ஒழிய இனிமேல் நீங்கள்லாம் வந்து தலைமைத்தனத்துக்கு வந்து நினச்சிருங்க, ஒரு நாங்களே கொடி தூக்குவோம், யாரும் விரும்ப மாட்டான் அடிமட்ட தொண்டன். இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், உங்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் இனி வருவார்கள். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது தலைமைத்தனம் கிடைக்காதா, நம்ம மாவட்டத்தில் இருக்க மாட்டோமா, அப்படிப்பட்ட யாராவது வருவாங்க. அல்ல இனிமேல் வந்து தௌஹீத் ஜமாத்தில் நமக்கு எந்த ஒரு பொறுப்பும் தரமாட்டாங்க, இதை வச்சுட்டு பிள்ளைப்பு பார்க்கலாம்னு சொல்லிருக்கக்கூடியவர் வரலாமோ ஒழிய, அல்லாவும் அவெல்லாம் திருத்தூர் காட்டித்தந்த வழியில் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கூட்டத்திற்கு அவர் வரமாட்டாங்க. இது நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும், வல்ல ரஹ்மான் அதுக்கு துணையாக இருப்பான். அதே நேரத்தில் இந்த ஜமாத்து நான் ஏற்கனவே மதீனாவில் வைத்து ஒரு பதிவிட்டிருந்தேன், என்று இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு மாறிவிட்டீர்களோ அன்றுதான் நீங்கள் வந்து தலைமை கொண்டு போவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அல்தாபி அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய சொந்த சம்பங்குளத்தில் ஒரு கிளை உங்களால் உருவாக்க முடியலை, உங்களுக்கு உரிமைப்பட்ட இடம். ரமண சமுத்திரத்தில் உங்களால் பருப்பு வேகலை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இவ்வளோ பெற்றி பெருகி இருக்கக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத்தை என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள், புரிஞ்சு கொண்டீர்களா? ஆகையினால் வல்ல ரஹ்மான் யாருக்கு எதை நாடுகிறானோ அவர்களை நேர்வழிப்படுத்துகிறான். அதே நேரத்தில் யாரை அவன் வீழ்ச்சி அடைய வேண்டும் நினைக்கிறானோ அது உரிய காலம் வரும்போது அவர்களை தூக்கி எறிய வந்து விடுவான். அதை நம்ம கண்கூடாக இப்பொழுது தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம், புரிஞ்சிட்டீங்களா? ஆகையினால் இந்த ஜமாத்தில் இப்பொழுது இருக்கிற தலைமை அழகிய முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஆளுக்கு வேலை இல்லை, செயலுக்கு வேலை. இங்கு அவர்களுடைய முகஸ்துதிக்கு வேலை இல்லை, அவருடைய அந்த கொள்கைக்குத்தான் இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கேயும் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக உங்களோட தொடர்பு கொண்டவர்களும் நீங்கள் தொடர்பு எல்லா விஷயங்களும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இங்கு ஒருவராக இருந்தாலும் அவர் சரியான கொள்கையில் இருக்க வேண்டும் ஒழிய இது போன்ற சலசலப்புகளுக்கெல்லாம் ஆளாகி அதன் பின்னால் போகக்கூடிய நபர்கள் எங்களுக்கு தேவையும் இல்லை, அது அவசியமும் இல்லை. ஆகையினால் இந்த தலைமையை நீங்கள் யார் ஆர்டர் போடுறது? நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே, அதுக்கு முதல்ல நீங்கள் அருகதையாக இருக்கிறீங்களா? நீங்களே வந்து தவறு இழைத்து விட்டு கடைசியில் ஒதுங்கி இருக்காமல் நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து பேசுகிறதே முதல் தவறு. நிச்சயமான முறையில் உங்களுக்கு அல்லாஹ் உறுதுணையை அளிக்க மாட்டான். ஆகையினால்
உங்களையும் நேர்வழி பெற்றவனாக ஆக்க வேண்டும் என்பதை எங்களுடைய துவாக்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலாய் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.